இயக்குனர் ஹரி அதாவது ஒரு மாஸ் கமர்சியல் படத்தை வந்து இயக்கத்தில் கில்லின்னு பேர் வாங்கினேன் தரணியை விட ஒருபடி மேலே வந்திருக்காரு நம்ம இயக்குனர் ஹரி அவருடைய படங்கள் எல்லாமே பாருங்கள் சாமி அருள் கோவில் ஐயா ஆறு வேல் சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் விஷாலோட தாமரை பண்ணி இப்போ ரிலீஸ் ஆக போகிற அருண் லிஜியோட யானை இப்படி எந்த படமாக இருந்தாலும் சரி ஏபிசின்னு மூணு சென்டர்லேயும் அந்த படத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்தளவுக்கு ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கமர்ஷியல் திரைக்கதை எழுதல மன்னன் அப்படிங்கிற பேர் வாங்கியிருக்காரு ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயர்தல் இருக்கிற ஹரிக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்தது வேறுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் தான் அவரு தான் தன்னுடைய தமிழ்ங்கிற படத்தில் வந்து இயக்குனர் அரிய அறிமுகப்படுத்தினார் அந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படம் தான் ஆனால் பாருங்கள் அதுக்கப்புறம் அரி வந்து பிரசாந்தை வச்சு இயக்கவே இல்லை பிரசாந்தும் அரியோட படம் பண்ணவே இல்லை இது யார் அப்ரோச் பண்ணல ஏதாவது மனசாகுமா அப்படிலாம் நமக்கு என்ன தகவல்னு தெரியல ஆனால் இப்போது பிரசாந்தின் அப்பாவும் இயக்குனரும் நடிகருமான தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் அதாவது நீங்கள் அறிமுகப்படுத்தின இயக்குனர் ஹரியிடம் வந்து ஏன் பிரசாந்த் மறுபடியும் ஒர்க் பண்ணல இனிமேலாவது ஒர்க் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக இயக்குனர் ஹரி கூட வந்து கண்டிப்பாக பிரசாந்த் ஒர்க் பண்ணுவார் ஏன்னா ஹரியோட முதல் படம் அதனால் பிரசாந்த் வந்து ரொம்பவே வந்து சில விஷயங்கள் தியாகம் பண்ணார் கஷ்டப்பட்டார் எல்லாமே ஹரி வந்து இயக்குனராக லான்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ கண்டிப்பாக விரைவில் ஹரி கூட படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் பிரசாந்துக்கு அப்பு அப்படின்னு ஒரு நல்ல படத்தை கொடுத்த இயக்குனர் வசந்த் வந்து இப்போது பிரசாந்துக்கு வந்து ஒரு அட்டகாசமான திரைக்கதை எழுதிட்டுருக்காராம் ஸோ கண்டிப்பாக இந்த அந்தகன் படத்துக்கு அப்புறம் பிரசாந்த் வந்து தியாகராஜன் இயக்கத்தில் அமிதாப் பச்சனோட சல்யூட் அப்படிங்கிற படத்தை நடிக்க போகிறாரு அதே சமயத்தில் வசந்தோட டைரக்ஷன்லேயும் அவர் வந்து நடிக்க போகிறதா தியாகராஜன் அவர்களே சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த கணக்கு அப்புறம் விரைவில் வசந்த் இயக்கத்தில் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வரப்போகுது அதே சமயத்தில் இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் மீண்டும் ஹரியிடம் பேசி ஹரி இயக்கத்திலும் பிரசாந்த் நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இனி பிரசாந்தின் அதிரடி ஆட்டம் தொடங்கும்னே சொல்லலாம் அதை தொடங்கி வைப்பது அந்தகன் படமாக தான் இருக்கும் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதை பற்ற கருத்தை கம்பா செய்வீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்